ஜூலை 30 லெபனானில் பெய்ரூட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட், அது வந்து மொத்தம் 7 மாடிகளை கொண்ட அப்பார்ட்மெண்ட். அதில் 7வது மாடியில் ஃபவுத் சுக்கர் இருக்கார். அப்போ ஒரு ஃபோன் கால் வருது, நீங்கள் இம்மீடியட்டாக 2வது ஃப்ளோருக்கு மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு. அப்போ வந்து ஒரு மிசைல் அட்டாக் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நடக்குது. அதில் ஃபவுத் சுக்கர், அவருடைய மனைவி, 2 குழந்தைகள் மற்றும் 2 பெண்கள் கொல்லப்படுகிறார்கள். ஜூலை 31 ஈரானில் இஸ்மாயில் ஹனியே, ஹமாஸுடைய சீஃப், அந்த நாட்டுக்கு போகிறாரு. அங்கே அந்த பதவியேற்பில் அவளை கலந்துட்டு நைட்டு வந்து தங்குறாரு. அந்த தங்கன அப்பார்ட்மெண்ட்டில் அதிகாலையில் வந்து ஒரு வெடிகுண்டு சத்தம். மெய்காப்பாளர் இஸ்மாயில் ஹனியே 2 பேர் இறந்து போயிடுறாங்க. இந்த 2 அரசியல் படுகொலைகளுக்கும் காரணம் இஸ்ரேல் தான் அப்படின்னு சொல்லி ஈரானும் வந்து தீர்க்கமாக சொல்கிறது. ஹெஸ்பலாவும் சொல்கிறாங்க, நாங்கள் இதற்கு தக்க பதிலடி கொடுப்போம், பழி வாங்காமல் விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே சொல்கிறாங்க. இதனால் ஒரு மிகப்பெரிய பதட்டம். எப்போ ஈரான் அட்டாக் பண்ண போகுது, எப்போ ஹெஸ்புல்லா அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் 2 பேரும் பேசுகிறாங்க. பேசிட்டு இஸ்ரேலை வந்து தாக்குகின்ற சமயத்தில் அமெரிக்கா உதவிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதனால் 2 போர்க்கப்பல்கள் விரைகின்றன. ஒன்று வந்து லிங்கன், அடுத்து தியோடர் ரூஸ்வெல்ட். இந்த 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்களும் அங்கே வந்தது. அதில் நிறைய போர் விமானங்கள் இருக்கின்றன. இப்படி ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை நிலவுகின்றது. இருந்தாலும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டையாக மாறக்கூடாது என்பதில் எல்லா அரேபிய நாடுகளும் கவனமாக இருந்தன. இதனால் வந்து அவங்க வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஈரான் வந்து கண்டிப்பாக நாங்கள் இதை விடப்போவதில்லை, எங்கள் நாட்டில் என்னுடைய கெஸ்ட்டை வந்து கொண்டிருக்காங்க, இஸ்ரேலுக்கு வந்து இதான் தகுந்த பதிலடி. ஆனால் ஒரு கண்டிஷன், ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் அமைதி உடன்படிக்கை உடனடியாக ஏற்படுத்தினால் நாங்கள் பதிலடி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரானும் சொல்கிறாங்க, ஹெஸ்புல்லாவும் சொல்கிறாங்க. இருந்தாலும் இஸ்ரேல் வந்து ஒத்துக்கொள்ளவே இல்லை, நாங்கள் ஹமாஸை வந்து ஒழிக்காமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கமான முடிவிலே அவங்க இருந்துட்டுருக்காங்க. இருந்தாலும் அமெரிக்கா மற்றும் அரேபிய நாடுகள் குறிப்பிடும்படியாக வந்து கத்தார், பஹ்ரைன், ஈஜிப்த் இவங்க எல்லாமே சேர்ந்து எப்படியாவது வந்து ஒரு அமைதி உடன்படிக்கை ஏற்படுத்தணும்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இது கிட்டத்தட்ட இதுவரையிலும் 41,000 மக்கள் காசா பகுதியில் கொல்லப்பட்டதாக ஹெல்த் மினிஸ்ட்ரி ஆஃப் காசா சொல்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் வந்து அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 10 மாதமாக ஹெஸ்புல்லாவும் சரி இஸ்ரேலும் சரி மாற்றி மாற்றி வந்து தாக்கிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு ராக்கெட் ஹவுஸில் விடுவாங்க, ட்ரோன்ஸ் விடுவாங்க, உடனே அதற்கு பதிலடியாக வந்து இஸ்ரேல் ஏதாவது செய்கிறது, இப்படியே இருந்தாங்க. இதில் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 60,000 இஸ்ரேலியர்கள் அந்த இஸ்ரேல் எல்லை பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். அதே மாதிரி கோலான் ஹைட்ஸ்லேயும் மிகப்பெரிய அந்த செட்டில்மெண்ட் ஏரியாவில் பதட்டம். இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த ஃபவுத் சுகர் அவர் வந்து மிலிட்ரி கமாண்டர், அவர் 2 இன் ஹெஸ்புல்லா. அந்த ஹெஸ்புல்லா அமைப்பில் வந்து 2வது நபர், 2வது முக்கியமான நபர். முதல்ல யாருன்னா அதனுடைய தலைவர் ஹசன் நஸ்ரல்லா. மிலிட்ரியை பொறுத்தவரையில் இந்த இறந்து போன ஃபவுத் சுகர் அவர் தான். அவர் வந்து ஒரு பயங்கரவாதியாக அமெரிக்கா வந்து ஏற்கனவே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அவருடைய தலைக்கு வந்து 25 கோடி ரூபாய் வந்து ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் இஸ்ரேலால் கொல்லப்பட்டதனால் ஹெஸ்புல்லாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டென்ஷன், எப்படி நம்ம வந்து இந்த கொலைக்கு பழி வாங்க வேண்டும், இந்த கொலை அரங்கேற்றப்பட்டது மொசாத் தான் அப்படின்னு சொல்லி மொசாத்தை வந்து ஃபஸ்ட் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டம். எப்போ வந்து இவங்க அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இஸ்ரேல் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. இதனால் உடனடியாக ஜூலை 31ஆம் தேதியே வந்து மொசாத்தினுடைய அலுவலகத்தில் ஒரு செப்பரேட் டெஸ்க் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த டெஸ்க் அப்படிங்கிறது ஒரு இன்டெலிஜென்ஸ், ஒரு பார்லன்ஸில் வந்து ஒரு பிரிவு, தனி பிரிவை தொடங்குறாங்க. அந்த ஹெஸ்புல்லா டெஸ்க், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக ஒரு செட் ஆஃப் ஆஃபீஸர்ஸை போட்டுட்டு ஹெஸ்புல்லாவுடைய மூமெண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுறது, 24/7 வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
அதே மாதிரி அமெரிக்காவும் மிடில் ஈஸ்டில் உள்ள தன்னுடைய சிஏ பேஸில் அவங்க ஒரு ஹெஸ்புல்லா டெஸ்க் போடுறாங்க. அந்த டெஸ்க்லேயும் ஹெஸ்புல்லா மூமெண்ட்டையும் ஈரானுடைய ரிகார்ட்ஸ்னுடைய மூமெண்ட்டையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு சின்ன மூமெண்ட் இருந்தாலும் உடனடியாக இந்த இஸ்ரேல் மொசாத்தும் சிஏயும் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்துட்டு இருந்தாங்க. இந்த தருணத்தில் இப்போது இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நம்முடைய இந்தியாவில் வந்து 1:40, அங்கே இஸ்ரேலில் வந்து 4:40, திடீர்னு வந்து 100 போர் விமானங்கள் அப்படியே லெபனானுக்கு போகுது. லெபனானில் போய் அங்கே வட்டமிட்டு ஒரு 40 இடங்களில் வந்து குண்டுமலை பொழிகிறது. குண்டுமலை பொழிஞ்சு முடித்து 1 hour திரும்பிடுறாங்க. திரும்பின உடனே கரெக்டாக 5:30 அங்கேருந்து ஒரு 350 ப்ரொஜெக்டைட்ஸ் சொல்லுவாங்க, அது ட்ரோன்னு கட்சிகா அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் ராக்கெட்ஸ், இதை எல்லாமே வந்து ஹெஸ்புல்லா வந்து டுவர்ட்ஸ் இஸ்ரேல் விடுறாங்க. கிட்டத்தட்ட 350 ட்ரோன்ஸ் ராக்கெட்ஸ் மிசைல்ஸ் எல்லாமே போகுது. இந்த 350 ஏர் ப்ரொஜெக்டைல்ஸையும் இந்த பேட்ரியாட் சிஸ்டம், டேவிட் ஸ்லிங்க், ஏரோ சிஸ்டம், அயன் டோம் இது எல்லாத்தையுமே வந்து அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லுது. இருந்தாலும் வந்து ஒரு நேவி பேட்ரோலிங் கிராஃப்ட் அதிலிருந்து 2 சோல்ஜருக்கு காயம், ஒரு சோல்ஜர் இறந்து போயிருக்காரு. ஹெஸ்புல்லாவில் வந்து 4 ஹெஸ்புல்லாவுடைய சோல்ஜர்ஸ் இறந்து போனதாக ஹெஸ்புல்லாவும் ஒத்துக்கிச்சு, இஸ்ரேலும் சொல்லியிருக்காங்க. 100 விமானங்கள், 40 ராக்கெட் லான்ச்சர்ஸ் நாங்கள் வந்து அடித்தோம், 40 பகுதியில் அடித்தோம், 1000 ராக்கெட் லான்ச்சர்ஸ்லாம் நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொன்னாங்க. இது என்னென்னா ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக், லெபனான் எங்கள் மீது ராக்கெட் வீசுவதாக தகவல் வந்துச்சு, அதை முறியடிப்பதற்காக நாங்கள் 100 போர் விமானங்களை கொண்டு குண்டுமலை பொழிந்து அதை தடுத்து விட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் அடித்த பின்னாடி 1 hour 350 ராக்கெட்ஸ் ட்ரோன்ஸ் எல்லாம் இஸ்ரேல் நோக்கி வருது. இப்போ 2 இப்படி பரஸ்பரம் வந்து பயங்கரமான ஒரு தாக்குதலை நடத்தி முடித்து விட்டார்கள். 7:30 வந்து அப்படியே எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. 100 விமானங்களை கொண்டு அவங்க குண்டு போட்டாங்க, இவங்க ஒரு 350 ராக்கெட்ஸ் ட்ரோன்ஸை வச்சு இவங்க அடிச்சிட்டாங்க. ரெண்டுமே ஈக்குவல் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு 2 நாங்கள் ஃபர்தராக வந்து எஸ்கலேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது நல்லது, அந்த பகுதிக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. இந்த மாதிரி சமயத்தில் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வழக்கமாக வந்து இந்த மாதிரி சம்பவத்துக்கு பின்னாடி ஹசன் நசருல்லா வந்து இதில் டிவியில் பேசுகிறது வழக்கம். அது மாதிரி ஒரு டெலிகாஸ்ட் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் பேசுகிறாங்க, நேற்று ஈவினிங் பேசுகிறார். இது மாதிரி இஸ்ரேல் வந்து ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ணினதெல்லாம் வந்து போய் அவங்க வந்து வந்தாங்க போட்டாங்க, குண்டு போட்டதெல்லாம் சும்மா ஒன்றுமே இல்லாத இடத்துல குண்டை போட்டு போயிட்டாங்க. அவங்க குண்டு போட்ட பின்னாடி தான் நாங்கள் வந்து 350 ராக்கெட்ஸ் ட்ரோன்ஸ் இதெல்லாத்தையும் நாங்கள் லான்ச் பண்ணணும், இதனால் எங்களுக்கு வெற்றி, எங்களுடைய கமாண்டர் இறப்பிற்கு நாங்கள் பழி வாங்கிவிட்டோம், இதோடு இப்போ நாங்கள் முடிச்சுக்கிறோம், இந்த தாக்குதல் வந்து ஒரு சரியான தாக்குதலாக இல்லையா அப்படிங்கிறத நாங்கள் பொறுத்திருந்து ஆராய்ந்து அதற்கு தகுந்தாற்போல் வருங்காலத்தில் நாங்கள் திட்டம் போடுவோம், தற்போதைக்கு இனிமேல் எந்த விதமான தாக்குதலும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஹாசன் நஸ்ருல்லா சொல்லிட்டார். அதே மாதிரி பெஞ்சமின் நேத்தையாரன் சொன்னார், இது வந்து எங்களுடைய இறுதி வார்த்தை அல்ல, எங்களை யார் தாக்க முயற்சி செய்தாலும் அவர்களுக்கு நாங்கள் தகுந்த பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் நேத்தன்யாகு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல் சொல்கிறாரு. ஜாக் சுலிவான் என்எஸ்ஏ ஆஃப் யூஎஸ்ஏ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஃபர்தராக எஸ்கலேட் ஆகக்கூடாது, சீக்கிரம் வந்து ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு அமைதி உடன்படிக்கை ஏற்பட வேண்டும், இந்த 2 ஒரு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் வந்துச்சுன்னு சொன்னால் ஈரானோ ஹெஸ்புல்லாவோ ஹவுத்திஸோ இஸ்ரேலை அட்டாக் பண்ண மாட்டாங்க, பதட்டம் தணியும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. இது உண்மைதான், ஈரான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஹமாஸும் இஸ்ரேலுக்கும் ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டு காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் தன்னுடைய படைகளை திரும்ப பெற்றுவிட்டால் நாங்கள் தாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் ஹெஸ்புல்லாவும் சொல்லியிருக்கிறாங்க. இதனால் இந்த உடன்படிக்கை ஏற்பட்டால் நிச்சயமாக அங்கே ஒரு போர் பதட்டம் இருக்காது. இப்போ இஸ்ரேலும் கிட்டத்தட்ட 10 October 7 10 அவங்கள சண்டை போடுறாங்க, ஹமாஸும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஹெஸ்புல்லாவும் இந்த பக்கம் இருந்து போடுறாங்க. இதனால் பல 1000 மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதுவரையும் 41,000 வந்து காசா பகுதியில் கொல்லப்பட்டிருப்பதாக காசாவுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்கு. இப்படி இருக்கிற சமயத்தில் இந்த அமைதி ஒப்பந்தம் வரும் என்று நாம் நம்புவோம். இந்த ராக்கெட்டுக்காகவும் இந்த ஏர் பேட்டரிஸ் ஆன்டி மிசைல் சிஸ்டம் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா
பல ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவிடப்படுகின்றன. கிட்டத்தட்ட நேற்று நடந்த தாக்குதல்கள் மட்டும் பல பில்லியன் டாலர்ஸ்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 100,000 கோடி ரூபாய் அளவிற்கு ஹெஸ்பல்லாவினுடைய தாக்குதலும் இஸ்ரேலினுடைய 100 போர் விமானங்களுடைய தாக்குதலும் செய்த செயலுக்கான ஒரு மதிப்பீடை எடுத்துக்கொண்டால் அது கிட்டத்தட்ட 100,000 கோடி ரூபாய். இந்த 100,000 கோடி ரூபாய் ஆப்பிரிக்கா நாடுகளையோ அல்லது ஏழை நாடுகளுக்கோ கொடுத்தால் அந்த மக்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியோடு இருப்பார்கள், அவர்களுடைய வாழ்வு மேம்படும். அதை விட்டுவிட்டு நாம் பணத்தை இதுபோன்று ஒரு அழிவு பாதைக்கு அளிக்கின்ற ஒரு செயலுக்காக கொடுக்கின்றோம் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனை. இதை உலகம் வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றது. பொதுவாக சொல்லப்போனால் தற்போது உலகத்தில் சரியான தலைவர்கள் இல்லையோ என்று நினைக்க தோணுகின்றது. இந்த நிலைமை மாற வேண்டும்.